நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள தொங்குட்டி பாளையத்தை தான் காளிமுத்து இவருடைய மனைவி தான் வேலுமணி வயது நாற்பத்தி மூணு இவர் திருப்பூரில் உள்ள ஒரு பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து வந்துள்ளார் இவர்களுக்கு புவனா வயது பத்தொன்பது என்ற மகளும் சந்திரபோஸ் பதினோரு என்ற மகனும் உள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு காளிமுத்து இறந்து விட்டார் இவர்களது மகளான புவனாவிற்கு திருமணமும் ஆகிவிட்டது சந்திரபோஸ் பெருந்தொளவு அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் தினமும் காலையில் வேலுமணிதான் வேலைக்கு செல்லும் முன்பு தனது மகனை அந்த வழியாக வரும் அரசு பஸ்ஸில் விடுவது வழக்கம் அதன்படி நேற்று காலை தனது மகனான சந்திரபோஸுடன் வேலுமணி தொங்குகுட்டிபாளையம் பஸ் நிறுத்தத்திற்கு வந்துள்ளார் அரசு பஸ் வந்ததும் மகனை அதில் ஏற்றி விட்டுள்ளார் பின்னர் வீட்டிற்கு செல்வதாக புறப்பட்டார் பஸ் நிறுத்தம் அறிய வந்தபோது அதே ஊரை சேர்ந்த தொழிலாளியான நாச்சுமுத்து வயது அறுபது அங்கு வந்துள்ளார் அவர் வேலுமணியை வழிமறைத்துள்ளார் இதனால் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த நாச்சுமுத்து தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் வேலுமணியை சரமாரியாக வெட்டினார் இதில் அவரது கழுத்து வலது கையில் வெட்டு விழுந்தது அவர் இரத்த வெள்ளத்தில் அலறியபடியே கீழே சாய்ந்தார் அவரது அழுதல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் அங்கு ஓடி வந்தனர் இதனை பார்த்ததும் அரிவாளுடன் நின்று கொண்டிருந்த நாச்சுமுத்து அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் அரிவாள் வெட்டியதில் காயமடைந்த வேலுமணி சற்று நேரத்தில் அதே இடத்திலேயே துடிதுடித்து இறந்தார் இது குறித்து அக்கம்பக்கத்தினர் அவினாசி பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் தகவல் கிடைத்ததுமே திருப்பூர் மாவட்ட போலீஸ் சுப்பிரண்டான திஷா மித்தல் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டார் திருப்பூரிலிருந்து மோப்பநாயான டெவில் வரவழைக்கப்பட்டது கொலையான வேலுமணியின் உடலை மோப்பநாய் விடுத்து நாய் சிறிது தூரம் ஓடியது யாரையும் கவி பிடிக்கவில்லை பின்னர் வேலுமணியின் உடலை போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் கொலையாளியான நாச்சிமுத்து முத்து பிடிக்க டிஎஸ்பியான முருகவேல் தலைமையில் தனிப்படையும் அமைக்கப்பட்டது இந்த தனிப்படையினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினார்கள் அப்போது நாச்சிமுத்து போலீசாரிடம் சிக்கினார் அவரை கைதும் செய்தனர் அவர் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால் எனது மனைவி கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார் நான் தனிமையில் நான் இருந்து வந்தேன் அப்போது எனக்கும் வேலுமணிக்கும் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது அவரை செலவுக்கு அவரது செலவுக்கு நான் பணம் கொடுத்து வந்தேன் மேலும் சீட்டு கட்டவும் பணம் கொடுத்தேன் இந்நிலையில்தான் வேலுமணிக்கு அவர் வேலை பார்க்கும் வணிய நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் ஒருவருடன் கள்ளத்தொடர்பு இருப்பது எனக்கு தெரிய வந்தது இதனை நான் கண்டித்தேன் மேலும் என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வேலுமணியிடம் கூறினேன் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்தார் மணியன் கம்பெனியில் வேலை பார்த்து வருபவரை நான் திருமணம் செய்து கொள்வேனும் என்றார் இதனால் எனக்கு ஆத்திரம் ஏற்பட்டது வேலுமணியை தீர்த்துக்கட்ட முடிவு செய்தேன் அதற்காக வீட்டில் இருந்த அறிவாலை எடுத்து வந்தேன் அதனை அங்குள்ள பட்டதரசி அம்மன் கோயில் அருகே உள்ள கல்லில் நன்றாக தீட்டினேன் பின்னர் பஸ் நிலையத்திற்கு வந்தேன் அங்கு வேலுமணி தனது மகனை பஸ் ஏற்றிவிட்டு வந்து கொண்டிருந்தார் அவரை வழிமறுத்து என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டேன் அவர் மீண்டும் மறுப்பு தெரிவித்தார் இதனால் ஆத்திரமடைந்த நான் அறிவாளால் அவரை வெட்டி கொலை செய்தேன் என்றும் அவர் பரபரப்பான வாக்கு மூலம் தெரிவித்துள்ளார் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி